ரஜினியை அவமானப்படுத்திய தயாரிப்பாளர் தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருந்து வருபவர் நடிகர் ரஜினிகாந்த் ஆரம்ப கட்டத்தில் நடத்துனராக இருந்து வந்த நிலையில் இயக்குனர் பாலச்சந்தர் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் தான் வாங்கிய முதல் கார் குறித்து சுவாரஸ்ய தகவல் ஒன்றை நிகழ்ச்சி ஒன்றில் பகிர்ந்துள்ளார் தனது பதினாறு வயது நிலைய படம் ரிலீஸ் ஆகும் முன்பு ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு முன்னணி தயாரிப்பாளர் ஒருவர் தான் தயாரிக்கும் புதிய திரைப்படத்தில் ரஜினிகாந்தை நடிக்க கமிட் செய்துள்ளார் அப்போது ரஜினி அவரிடம் தனக்கு பத்தாயிரம் சம்பளம்

தயாரிப்பாளர் ரஜினியை பார்த்து ஏண்டா நாலு அஞ்சு படம் தான் பண்ணிருக்க பணம் கொடுக்கலடா மேக்கப் போட மாட்டியா உன்னெல்லாம் ரோட்ல அழிய விடணும் கேரக்டரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது போடான்னு சொல்லி விட்டாராம் கார்ல கூட்டிட்டு வந்த மாதிரி கார்லயே போய் இறக்கி விடுங்கன்னு கேட்டாராம் ரஜினி அதற்கு கார் எல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம் வாடகை கொடுக்கணும் நீ நடந்தே போன்னு சொல்லி ரஜினியை அவமானப்படுத்தி அனுப்பி விட்டாராம் அந்த தயாரிப்பாளர் வெளிநாட்டு காரில் வந்து மிரள விட்ட ரஜினி அப்போது நடிகர் ரஜினி இந்த கோடம்பாக்கத் ரோட்ல வெளிநாட்டு கார்ல வந்து ஏவிஎம் எம் ஸ்டுடியோல வந்து அந்த தயாரிப்பாளர் முன்னாடி கால்

ஸ்டைலா சாஞ்சி நின்னுக்கிட்டே அந்த தயாரிப்பாளர் முன் ரெண்டு சிகரெட் அடிச்சேன் அப்போ அவங்க கூட்டமே கூடிருச்சு என்று தான் வாங்கிய முதல் கார் அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் ரஜினிகாந்த்